கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து ஆதாம் எவளோடு பேசினவர் மனதுருக்கத்தோடு நம்மோடு பேச வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் பேசுகிற ஆண்டவர், அவர் பேசுகிற ஆண்டவர், அவருடைய மெல்லிய சத்தத்தை துணிக்க பண்ணுகிற ஆண்டவர், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றவர், ஆலோசனை கர்த்தராய் நம்மோடு பேசுகிறவர். ஆதி காலங்களிலே வகை வகையாய் பங்கு பங்காய் திருவுளம் பற்றின ஆண்டவர், தீர்க்க தரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். பேசும் ஆண்டவரே என்று கேட்போமா? சிறிய சாமுவேல் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னாரே. தானியேல் தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி, அடியேனை திடப்படுத்தினீரே, என் ஆண்டவர் என்னோடு பேசுவாராக, அடியேனை திடப்படுத்தினீரே, என் ஆண்டவர் என்னோடு பேசுவாராக என்று சொன்ன போது, ஓ தானியேலோடு பேசினவரே, மறைப்பொருட்களை விலக்கி கொடுக்கும்படி பேசினவரே, பின்வரும் காரியங்களை முன்னறிவித்தவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. சீஷர்களை பார்த்து ஒரு நாள் நீ சொல்லவில்லையா, உங்களை நான் என் சிநேகிதர் என்றே, உங்களை என்னுடைய சிநேகிதர் என்றே? ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொன்னீரே. எங்கள் ஆண்டவர் எங்களுடைய மத்தியில் இறங்கி இறங்கி வந்திருக்கிற காய் நன்றி. மகிமையின் ராஜாவாய் இறங்கி வந்திருக்கிற காய் நன்றி. கம்பீரமானவராய் எங்களுடைய மத்தியில் உலாவுகிற காய் நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய், உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவ கிருபையோடு உலாவுகிற காய் நன்றி. என்னுடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யறதுக்காக நன்றி. நான் என்னுடைய ஜனத்தின் மத்தியில உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். என் மகனே, உன்னோடு நான் உடன்படிக்கை செய்தது நீ மறந்து விட்டாயா? மகளே, நீ என் உடன்படிக்கையின் கரத்தில் நீ இருக்கிறாய். உன்னை என்னுடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, உன்னை யாரும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. எந்த தீய மனுஷன் உனக்கு விரோதமாய் எழும்புவா? நானே உன்னை பலத்தினால் இடைகட்டி உன் வழிகளை செவ்வாய்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவ்வையாக்குகிற தேவனாய் என்னுடைய தாசனாகிய எலியா அக்கினி இறங்க பண்ணும்படி தகர்ந்து கிடந்த பலிபீடத்தை செவ்வைப்படுத்தினார். தகர்ந்து கிடந்த பலிபீடத்தை அவன் செவ்வைப்படுத்தினார். ஓ, 12 கற்களை எடுத்து ஒன்றின் அருகிலே ஒன்றை வைத்து அந்த பலிபீடத்தை அவன் சீர்படுத்தின போது நான் அக்னியால் இறங்கி வந்தேன். என் ஜனங்கள் என் முன்பாக பணிந்து கொள்ளும்படி அக்னியோடு இறங்கி வந்ததை போல இன்றைக்கு உடைந்து கிடக்கிறவன் பலிபீடத்தை செப்பனிட நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்மேல் என் அக்னியை இறங்க பண்ணுவேன், உன்மேல் என் வல்லமையை இறங்க பண்ணுவேன். உன்னை பயன்படுத்தவே பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற தேவன்,
உன்னுடைய பலிபீடத்தை செப்பனடு. உன்மேல் நான் இறங்கி வரட்டு. இப்பொழுது உன்மேல் நான் இறங்கி வரட்டு. உன்மேல் என் வல்லமையை இறக்கத்தை உனக்கு காண்பிக்கட்டு. உனக்காக நான் வானங்களை திறந்திருக்கிறேன். உனக்காக நான் பரலோகத்தை திறந்திருக்கிறேன். உன்னை என் அபிஷேகம் இப்பொழுது மூட விரும்புகிறது. நான் உன்னை அபிஷேகத்தால் போர்த்தி கொள்ள விரும்புகிறேன். உன்மேல் என் அன்பின் சட்டைகளை விரித்திருக்கிறேன். என்னுடைய ஆவியானவர் உன்னை தங்கி இருப்பார். இப்போது உன்மேல் ஒரு விசேஷ உடன்படிக்கை செய்து இப்போது உன்னை என் மகிமையால் மூடிக்கொண்டிருக்கிறேன். என் மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. என் உடன்பு உன்னோடு செய்த உடன்படிக்கை காக்கிறதுல நான் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன். உன்னோடு செய்த உடன்படிக்கை காக்கிறதுல நான் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன். நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கும்படி உன்னை மகிமையால் இடைகட்ட நான் உனக்காக வைராக உள்ளவராக எழுந்து நின்று கொண்டிருக்கிறேன். நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி உன்னை பயன்படுத்துகிற காலம் நெருங்கி வந்திருக்கிறது. தன் சட்டைகளை அடித்து எழும்புகிற கழுகு மலைகளை குறித்து கவலைப்படுவதில்லை, குன்றுகளை குறித்து கவலைப்படுவதில்லை. அதற்கு மேலாய் எழும்பி பறந்து செல்கிறது போல உன்னை தடுத்து கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளுக்கு மேலாக நீ எழும்பி நீ எனக்காக எழும்பும்படி உனக்காக நான் அதிக வைராக்கியத்தோடு எழுந்து நின்று கொண்டிருக்கிறேன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறபடியா உன்னை பலத்தால் நான் இடைகட்டேன். உன்னை கொண்டு நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனையும் நான் செய்து முடிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுந்த நிருபம் புதிய ஏற்பாட்டில் 222 பக்கத்தில் இருக்கிறது. 13:8 உபாகமம் 28:12 நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுந்த நிருபம் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவர் இந்த உபாகமம் 28 ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரோமருக்கு எழுந்த நிருபத்தில் நாம் வாசித்தோம், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன் படாதிருங்கள், கடன் வாங்காதிருங்கள்,
மற்றவர்களுக்கு அடிமையாகாதிருங்கள், குறைவுள்ளவர்களாய் நிற்காதிருங்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் மனதுருக்கத்தோடு எங்களை உங்கள் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். உன்னுடைய துயர நாட்களும் பற்றாக்குறை நாட்களும் முடிந்து போகட்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் பலகணிகளை உனக்கு திறப்பேன். என்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை நான் உனக்கு திறப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதில் ரெண்டு வாக்கு தத்துவத்தை சொல்லுகிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன? கடன் வாங்காதிருப்பது பெரிய ஆசீர்வாதமா, அல்லது நீ கடன் கொடுக்கிற நிலைமையில உன்னத நிலைமையில இருப்பது பெரிய ஆசீர்வாதமா? எது பெரிய ஆசீர்வாதம்? கடன் வாங்காதிருப்பதா? ஹல்லேலூயா! நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உன்னுடைய கடன் பிரச்சனை நாம் மாற்றணும், உன்னுடைய பற்றாக்குறை நாட்களை நாம் மாற்றணும். ரெண்டாவது, நீ மனமிறங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் உன்னை நான் உயர்ந்த நிலைமையில வைக்கணும். முதலாவது உன் சாபத்தை நான் முறிக்கணும், பிறகு அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும். நீ துயரத்தை கண்ட நாட்களை நான் முடிவடைய பண்ணணும், மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்கிற நாட்களை நான் உனக்கு தரணும். இந்த ரெண்டு காரியத்தை சொல்லிவிட்டு என்னொன்றை சொல்லுகிறார், மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் நீ கடன் படவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா! நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா! நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆயிரம் தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் மேன்மையாய் உயர்வதற்கு பரலோக ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவர் அன்புள்ள ஒரு தகப்பன். ஆமே. ஹல்லேலூயா! பூமிக்கு கீழே அவ்வளவு புதையல்களை, வைரங்களை, வைடூரியங்களை வைத்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, காட்டு மிருகங்கள் அவருடையது, பறவைகள் அவருடையது, பூமியும் அதன் குடிகளும் பூமியின் அந்த நிறைவும் கர்த்தருடையது. ஆமே. ஹல்லேலூயா! அந்த பெரிய பரலோக ஐஸ்வர்யவானம் நம்ம பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமே. என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்குவேன். ஆமே. ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தில் இந்த சென்னை பட்டணத்தில் நீங்கள் ஒரு பெரிய செல்வ சீமானாய் வாழ்ந்திருப்பீர்கள், செல்வ சீமாட்டியாய் இருப்பீர்கள். ஆமே. கிறிஸ்மஸ் வருகிறதா, ஆயிரம் கிராம ஊழியக்காரர்களுக்கு துணி எடுத்து கொடுத்து ஆயிரம் கிராம ஊழியர்களை உற்சாகப்படுத்தி பிரியாணி போடக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்களை உன்னத நிலத்தில் வைப்பார். ஆமே. உங்களுடைய கைகளை கொண்டு ஆயிரம் ஆயிரமான ஏழை மக்களுக்கு உதவி செய்து அவர்களை உயர்த்தி விடுகிற மேன்மையான நிலைமையில் ஆண்டவர் வைப்பார். நீ ஒரு நாளும் வாளாக மாட்டாய், நீ தலையாவாய். நீ கீழாக மாட்டாய், மேலாவாய். ஆமே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கடன் பிரச்சனை அவர்களை வாட்டுகிறது. கடன் பிரச்சனையினால் மன சோர்ந்து போகிறார்கள், அதில் விட்டு எழும்ப முடியாதபடி இருக்கிறார்கள். தொழில் ஆரம்பித்தேன் பிரதர், ஒரே நஷ்டம், ஒரே கஷ்டம். 1 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கிறது, 2 கோடியாக இந்த வருஷம் உயர்ந்துட்டுது. நான் என்னோ நான் செய்கிற காரியமெல்லாம் தீந்து போகிறது. நான் எதை செய்தாலும் அது உருப்பட மாட்டேங்குது. எத்தனையோ தொழில் ஆரம்பித்து பார்க்குறேன், நஷ்டம் நஷ்டம், கஷ்டம் கஷ்டம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஒரு டாக்டர், பெரிய டாக்டர், அவர் சொன்னார், நான் ஒரு ஆஸ்பத்திரியை பெருசாக மாற்றணும்ட்டு எவ்வளவோ கடன் வாங்கி செய்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. தெருவில் உள்ளவங்ககிட்ட எல்லாம்
பத்துக்கு ஒன்று அடுத்த மாதம் தந்துடுறேன், அநியாய வட்டி அரசியல்வாதிட்டக்க இன்றைக்கு தலை தூக்க முடியாமல் இருக்கிறேன். மானம் போது பிரதர், என்னை ஈட்டிக்காரர் கையில் கொடுத்துட்டாங்க. ஃபோன் மிரட்டலாக வந்துட்டு இருக்குது. என் ஃபோனையே நான் மாற்றிட்டேன். ரொம்ப துக்கத்தோடு சொன்னார், துக்கத்தோடு சொன்னார். முந்தா நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஒரு பெரிய இன்ஜினியர், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறார். சொன்னார், நாங்கள் கடனுக்குள்ளே வாழ்கிறோம், பில்டிங் கான்ட்ராக்டெல்லாம் வருது, ஆனால் சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கல, நிறைவேற்ற முடியல. என்னமோ ஆண்டவருடைய சாபமோ என்னமோ எனக்கு தெரியல. என் குடும்பம் கஷ்டப்படுது, என் குடும்பம் வேதனைப்படுது. சில நாட்களாக இப்படிப்பட்ட துயர வேதனையான வார்த்தைகளை கேட்டு 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 என்னுடைய உள்ளத்தில் நான் தொய்ந்து போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு பற்றாக்குறையான நாட்களில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவங்களுக்கு வயிற்றுக்கும் வாய்க்குமே வழி இல்லை. அவங்களுக்கு அந்த வைக்கோலை சுடுறதுக்கு கூட போதுமான வைக்கோல் கிடைக்காதனால காலையிலேருந்து சாயங்காலம் வரும் வைக்கோலை தேடி அலைந்தாங்களாம். அரை வயிற்று கஞ்சி கூட அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த போது வனாந்தரத்தில் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். அன்னன்னைக்கு உள்ள தேவைகள் எவ்வளவு மன்னாவை அவங்கள சாப்பிட முடியுமோ அவ்வளோத்தை அவங்கள எடுக்க முடிய அனுமதித்தார். இறைச்சி வேணும், மட்டன் வேணும், ஆசைப்பட்ட போது சிக்கன் 65 செய்து சாப்பிடக்கூடும்படி அந்த பாளையத்தில் காடுகளை வந்து குவித்தாராம். ஒரு காடையை வேட்டையாடுறது அவ்வளோ கஷ்டம், துரத்திட்டு போய் வனாந்தரில் பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். நீ ஒன்றும் பிடிக்க வேண்டாப்பா, எல்லாம் உன் வீட்டு வாசலில் வந்து விழும். ஆண்டவர் அப்படி செய்தார், அப்படி செய்தார். ஆனால் கானானுக்குள்ளே போகும்போது இன்னும் திரட்சி, இன்னும் ஓவர் ஃப்ளோ, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்று சொன்னார், நீ கட்டாத வீடுகள் நிறைய வீடுகளை உனக்கு தாரு, நிறைய ஒலிவ மர தோப்புகளை தாரு, நீ நட்டாத திராட்சை தோட்டத்தை உனக்கு நான் தாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வானத்தின் மழையே தகத்தோடு குடிக்கிற ஒரு தேசம், செல்வ செழிப்பான ஒரு தேசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8-9 வாசிக்கிறோம், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கூடவே சொல்லுகிறார், அந்த கடன் வாங்குகிற மென்டாலிட்டியை உன்னை விட்டு நீக்கிடு. நான் அங்கே கடன் வாங்கி இங்கே அடைச்சிருவேன், இங்கே கடன் வாங்கி அங்கே அடைச்சிருவேன் என்ன மனுஷிக ஞானத்தெல்லாம் விட்டுரு. நீ கடன் வாங்கணும்னு நினைத்தா அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், சுவிசேஷத்தை கிரேக்கருக்கும் யூதருக்கும் அறிவிக்கிற கடனே அல்லாமல் வேற ஒன்றில் நீ கடன் படவே கூடாது. ஆமே ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தை, இந்த புதிய வருஷத்துக்கு நீங்கள் செல்வதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு சரித்திரத்தில் உள்ள ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை நான் கேட்க நேர்ந்தது. நெப்போலியன் என்று சொல்லப்படுகிற சக்கரவர்த்தி, அவன் பிரான்ஸ் தேசத்தை அரசாண்டு கொண்டு வந்தான், ஒரு பெரிய வீரன், அதே நேரத்தில் மனதுருக்கம் உள்ளவன். ஒரு நாள் இரவு தன்னுடைய வீரர்கள் தங்கியிருந்த அந்த பாசறையை, டென்ட் அடித்து இருந்த அந்த இடத்தை பார்க்கும்படி ராத்திரி 2 மணிக்கு போல அவன் மெதுவாக அமைதியாய் சுற்றி வந்தான். யுத்த காலத்தில் அந்த எந்த டென்ட்லேயும் விளக்கு எரியக்கூடாது என்பது சட்டம். விளக்கு எரிந்ததென்றால் பகைவர்கள் எங்கேயோ இவர்கள் தங்கியிருக்கிறார்கள், அந்த விளக்கு வெளிச்சத்தை வைத்து கண்டுபிடித்து குண்டு போட்டு விடுவார்கள். ஆனால் அவன் சுற்றி வரும்போது ஒரு கூடாரத்தில், டென்ட்டில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல எட்டி பார்த்தான், ஒரு போர் வீரன் டேபிளில் படுத்திருந்தான், கிட்ட வந்தார். அந்த டேபிளில் ஒன்றை அவன் எழுதி வைத்திருந்தான். தலைப்பை கொடுத்தான், என் கடனை எப்படி நான் செலுத்தப் போகிறேன், யார் என் கடனை தீர்க்க முடியும், கடனுக்கு மேல் கடன். ஒவ்வொரு பேராய் எழுதி வைத்திருந்தான்.
இந்த பிஎம்எம்சி பீட்டர் 10,000 ரூபாய் கடன், இந்த ஆளுக்கு 20,000 கடன், 30,000 கடன், வருஷம் எழுதி கடைசியில் டோட்டல் போட்டு இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை ரூபாய், இந்த கடனை என்னால் எப்படி செலுத்த முடியும்? அந்த எழுதி வைத்ததுக்கு மேலே அவனுடைய கை துப்பாக்கி இருந்தது. நெப்போலியன் அதை பார்த்தார். இவ்வளோ கடனா, செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள போகிறானா? துப்பாக்கியை லோட் பண்ணி வைத்திருக்கிறானே. முதலாவது அந்த துப்பாக்கி எடுத்தார், அவருடைய குண்டுகளை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். துப்பாக்கியை அடுத்த பாக்கெட்டில் வைத்தார். அவன் எழுதியிருந்தானே, இவ்வளோ கடன் நான் எப்படி செலுத்த முடியும்? அதுக்கு கீழே, நானே செலுத்தி தீர்ப்பேன் நெப்போலியன், அப்படி என்று கையெழுத்திட்டு வைத்து விட்டு விளக்கி அணைத்து விட்டு போய்விட்டான். காலையில் அந்த வீரன் எழுந்தான், துப்பாக்கி காணோம். முன்பாக தான் எழுதின அதை பார்க்கிறான். கீழே சிவப்பு நிற இங்கில், நானே அதை செலுத்தி தீர்ப்பேன். அடடா, நெப்போலியன் வந்திருக்கிறார், என்னுடைய அறைக்குள்ளே வந்திருக்கிறார், நான் எழுதினதை பார்த்திருக்கிறார். என்னுடைய துப்பாக்கி அவர் தானே எடுத்துக்கொண்டு போயிருந்திருக்க கூடும். கொஞ்ச நேரத்துக்குள்ளெல்லாம் ஒரு போர் வீரன் வந்தார். இவனுக்கு இருந்த கடன் தொகையை பார்க்கலாம், 2 மடங்கு அதிகமான தொகை அந்த பொட்டணத்தில் பொற்காசுகளாக இருந்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. என் சக்கரவர்த்தி இவ்வளோ அன்புள்ளவராக இருந்து என் கடனை தீர்க்கிற அளவு மட்டும் எனக்கு கொடுக்கல, அதை பார்க்கலும் இன்னொரு மடங்கு எனக்கு கொடுத்தாரு. உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பினது. ஒரு சாதாரண ஒரு ராஜா உள்ளத்தில் அவ்வளோ அன்பு, அவ்வளோ மனது இருக்கும், தன்னுடைய வீரன் மேலே அவ்வளவு பட்சம் பாசம் இருக்கும் என்றால், நம்முடைய பரமபிதா நம்மை அன்போடு உருவாக்கினவர், நாம் பாவிகளாக இருந்தபோது தேடி வந்தவர், நமக்காக சிலுவை சுமந்தவர், கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தவர், நம்மேல அவர் எவ்வளவு அதிகமான பாசத்தோடு மனதுருக்கத்தோடு இருப்பார். அவர் நம்முடைய சொந்த தகப்பர். பா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குப்பா, பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குப்பா, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நீதான் மனமிறங்கணும். ஆண்டவர் கையெழுத்து போட்டு நமக்கு சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற கூடிய விதத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். ஆமே ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமே ஹல்லேலூயா. கீழத்தில் கையெழுத்து போடுகிறார், இயேசு கிறிஸ்து என்று. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமே. இந்த புதிய வருஷத்துக்கு செல்வதற்கு இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு தான் உங்களை புதிய வருஷத்துக்கு கொண்டு போவார். புதிய வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டும் போது உங்களுடைய பாதையெல்லாம் நிரம்பி நெய்யாய் பொழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமே ஹல்லேலூயா. எனக்கு கடன் கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் என்னுடைய தலையை உயர்த்தி திரளான ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவில் என்னை செல்வ சீமானாக உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து சொந்த சவுருளால் பகைக்கப்பட்ட ஒரு தாவீத அவ்வளவு உயர்த்தி உயர்த்தி பெரிய சக்கரவர்த்தியாக மாற்றின ஆண்டவர் எந்த மனுஷனையும் புழுதியிலிருந்து உயர்த்தி உன்னத நிலைமைக்கு கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறையிருப்பில் ஒரு கைதியாய் பிடிபட்டு போன தானியேலை அநேக ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமே. இமைப்பொழுதில் ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ளவர், இமைப்பொழுதில் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவருக்கு முன்பாகத்தான்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தை பார்த்தா நம்முடைய தேச தலைவர்கள் எல்லாம் கடன் வாங்குறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். காரணம் என்னன்னா, நம்ம தேசத்தில் இந்த விக்கிரக ஆராதனையுடைய சாபம், அந்த சாபத்தால் தான் இன்றைக்கு நாம் கடனாளிகளாக பற்றாக்குறையாக மற்றவங்க இடத்துல கையேந்திரவங்களாக இருக்கும். பாருங்க, அமெரிக்கா தேசம் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டே இருக்கு, ஐநா கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஐரோப்பா தேசம் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுடைய நாமம் தரித்த பல தேசங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அமெரிக்கா டாலர் நோட்டை பார்த்தா அதில் ஒன்று ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க, இன் காட் வி ட்ரஸ்ட். எந்த டாலர் நோட்டை பாருங்க, அதில் ஒரு வார்த்தை இருக்கும், இன் காட் வி ட்ரஸ்ட். உலகத்தில் 250 மேற்பட்ட தேசங்கள் இருக்குது, எந்த தேசோடைய ரூபா நோட்லையும் அப்படி எழுதியிருக்காங்களா? அப்படி எழுதுறதில்லை. ஆனால் அமெரிக்காவில் அப்படி எழுதுனா, குவைத்து தேசம் பணக்கார தேசமாக இருந்தது, திடீர்னு சதாம் ஹுசைன் வந்து அதை பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் வந்து அதை விடுவிச்சு, நீ இனிமே ஒழுங்காரு கையில் கொடுத்த பிறகு. இப்போ குவைத்துடைய ரூபா நோட்டுகள் எல்லாம், அந்த நோட்டு பேர் தினார்னு பேர், அந்த நோட்டில் வி சீக் காட்ஸ் அசிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தை இப்போ எழுதியிருக்காங்க. சதாம் ஹுசைன்லேருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு, அதுக்கு முன்னால் உள்ளவங்க நோட்டில் அப்படி எழுதலை. சதாம் ஹுசைன்லேருந்து பிடிபட்டு அமெரிக்காக்காரை வந்து அவனுக்கு உதவி செய்து விடுதலை வாங்கி கொடுத்த பிறகு, இப்போ அவனுடைய நோட்டில் எல்லாம் வி சீக் காட்ஸ் அசிஸ்டன்ஸ், நாங்கள் கடவுளுடைய ஒத்தாசையை நாடுகிறோம். உண்மையிலேயே இந்த கடன் பிரச்சனை மாறுவதற்கு, ஒரு செழிப்புள்ள நாட்கள் வருவதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடுங்க. கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாளும் குறைபட்டு போவதே இல்லை. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது சபைகளுக்கு கொடுப்பார்கள், சபைகள் வளரும், புதிய சபைகள் எழுப்புவதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் மூலமாய் ஆண்டவர் சபைகளை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் மூலமாய் ஏழை மக்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் மூலமாய் சுவிசேஷம் பரம்பி செல்வதற்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் செல்வ சீமானா உயரும்போது ஒரு 1000 பைபிள் மாதந்தோறும் ஏழைகளுக்கு வாங்கி தேசத்தில் நான் கொடுக்க போகிறேன், ஆண்டவருக்கு அது ஆசீர்வாதமா இல்லையா? ஆண்டவர் அதில் மனமகிழ்வாரா இல்லையா? உங்களை ஆசீர்வதிக்கும் போது தான் கர்த்தருடைய சுவிசேஷம் வேகமாய் பரவும். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் அதை அவர் நிறைவேற்றவே நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த கடன் பிரச்சனை தான் காலையிலேருந்து மனசை வாட்டுகிறது. இந்த உபாதிக்கிறவங்களுடைய கையில் செல்லற கொடுத்து, இந்த அமீனா வீட்டுக்குள்ளே வந்து ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈட்டிக்காரை மாதிரி வசூலிக்க 4 பேர் வருவான், மானங்கிட்ட கேள்வி கேட்பான், இந்த குடும்பமாக தற்கொலை பண்ணிடலாமாங்கிற எண்ணம் பல குடும்பங்களுக்குள்ள வந்துடும். ஆனால் தேவ பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை உண்டாக்கின சர்வ வல்லருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் நீங்கள் கடன் படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அதுதான் கம்பர் கம்பராமாயணத்தில் ஒரு வார்த்தை எழுதி வைத்தார். கம்பராமாயணத்தை சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, ஏன்னா காலேஜில் படித்தது, இப்போ போய் யாரும் உட்காந்து படிப்பா? இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை. கம்பராமன் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தனான். இந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினார் இலங்கை வேந்தன். நான் கவர்மெண்டில் வேலை செய்ய போகும்போது ஃபஸ்ட்டு டே ஒரு ஃபார்மை ஒரு டிக்ளரேஷன், எனக்கு கடன் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். கடன் இருந்தால் கவர்மெண்டில் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. அநேக டினாமினேஷனில் ஐயரா அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஆங்கிலிக்கன் சர்ச்சில் கேட்குறாங்க, உனக்கு கடன் இருக்கா? நீ கடன் இருந்தால் நீ ஐயர் வேலைக்கே லாயக்கு இல்லை. ஏண்டா உன் கடனை பற்றி தான் யோசிச்சிட்ருப்பா, மற்றவங்க கடனில் கஷ்டப்படும்போது உனக்கு மன துருக்கம் இருக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அன்பு கூறுகிற கடனையே இல்லாமல் ஒன்றிலையும் கடன்படாதுங்க, ஒன்றிலையும் கடன்படாங்க. அநேகர் தின்னு தின்னே கடன்பட்டு போயிட்டாங்க. அது வேணும், சிக்கன் வேணும், இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன், பருப்பு சாம்பார் ஏதாவது கவிச்சே இருக்கணும், வஜ்ர மீன் இருந்தால் தான் உள்ளே போ. இந்த நாக்குனாலேயே தாங்க கல்றி அவங்க தோண்டிக்கிறாங்க. கடன் எதா தின்னு தின்னு கெட்ட குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. சிலர் கௌரவம் கௌரவம், என் கௌரவம், என் குடும்ப கௌரவம், கடன் வாங்கியாவது அப்படி செய்யணும், கடன் வாங்கியாவது இப்படி செய்யணும், இதனால் அடிமைப்பட்டு போகிறவங்க. திருமண நேரத்தில் விரலுக்கு தகுந்த வீக்கம் இல்லாமல் மனம் போல ப்ராமிஸ் பண்ணிடுறது, அதை கொடுக்க முடியாமல் கடன் வாங்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறீங்க. முதல்ல அந்த கடன் வாங்குகிற மென்டாலிட்டியை உங்களை விட்டு நீக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கடன் வாங்க மாட்டேன்னு நீங்கள் ஒரு தீர்மானம் செய்கிற வரையில், அது சின்ன கடனாக இருக்கட்டும் பெரிய கடனாக இருக்கட்டும், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இனி எந்த காரணம் வந்தாலும் நான் கடனே வாங்க மாட்டேன். அன்பு கூறுகிற கடனை எல்லாமே உம்முடைய வேத வசனம் சொல்லுது, கடன் படாதிருங்கள், ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். காரணம் என்னவென்றால், நீதிமொழிகள் வாசிக்கிறோம் 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று நீதிமொழி 22:7 தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், கடன்படாதே மகனே, மகளே கடன்படாதே, கடன்படாதே. உன்னுடைய தேவை நேரத்தில் மனுஷனை பார்த்து ஓடாதே, உன் தேவை நேரத்தில் கர்த்தரை நோக்கி உன்னுடைய கண்களை ஏறிடு. நீ கடன்படாதே, கடன்படாதே, மற்றவர்களுக்கு அடிமையாகி விடாதே. ஆண்டவர் திரும்ப 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 சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் பல விதங்களிலே கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கலாம். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், மெதுவாக கொடு, சொல்கிறவங்க 1000 பேர் வரலாம். அந்த தவணை திட்டம், இந்த தவணை திட்டம், புது வருஷத்துக்கு முன்னால் அந்த புது டிவி 20% டிஸ்கவுண்ட்டு, 25 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். உன்னுடைய கண்களை கவர்ச்சிப்பதற்கு பல திட்டங்களை மனுஷன் கொண்டு வரலாம், ஆனால் அது தேவனுக்கு விரோதமான திட்டங்கள். சாத்தான் கொண்டு வருகிற சிலந்தி வலை, உன்னை அந்த வலைக்குள்ளே இழுத்து போட்டு உன்னுடைய இரத்தத்தை உரிவதற்கு சாத்தான் காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், அதை எண்ணவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த சத்தியம் ஒரு காலத்தில் எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் கவர்மெண்டில் தான் வேலை செய்கிறேன், என்னுடைய வீட்டில் ஒரு கிணறு இருந்தது, அதில் ஒரு பம்ப் செட் வைக்கணும்னு எனக்கு ஆசை, அதை வீட்டை சுற்றி நல்ல தோட்டம் போடணும். எங்கள் கவர்மெண்டில் சொசைட்டி உண்டு, அந்த சொசைட்டி கவர்மெண்டில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதை நாங்கள் ஆனால் கடன்கார சொசைட்டின்னே கூப்பிட்றது உண்டு. எவ்வளோ நாளும் லோன் தருவான், வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ லோனு, என்ன கடன் வாங்கினா கல்யாணத்துக்கு இவ்வளோ லோனு, வாங்கிக்கலாம், தேவையானது வாங்கிக்கலாம். ஒரு நாள் அந்த பம்ப் செட் வாங்குறதுக்காக நான் அந்த லோன் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அந்த 1ஆம் தேதி வாக்கில் ரொம்ப க்யூ நிற்கிறோம், அந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் ஊழியக்காரனாக இல்லை, ஒரு விசுவாசியாக இருந்தேன், ஒரு விசுவாசியாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருந்தேன். இந்த க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்த ஒரு நண்பன், அவனுடைய பேர் கிதியோன் என்று பேர், நான் அந்த க்யூவில் நிற்கிறத பார்த்தேன், பிரதர் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு கூப்பிட்டேன், அங்கே வந்தேன்.
ஏன் இல்லை நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். நம்ம கடங்கார சொசைட்டியில் ஒரு பம்ப் செட் வாங்குறதுக்கு கொஞ்சம் லோன் போடலான்னு நின்றுட்டுருக்குறேன். சொன்னா திடீர்னு ஆண்டவருடைய வருகை இருந்தா, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வருகை இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் பறந்து போவாங்க. ஆனா ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவுடைய பயங்கரமான உபத்திரவ காலத்தில் சிக்கிடுவாங்க. நீங்க கடன் வாங்குறீங்க, கர்த்தருடைய வருகையில் போவீங்களா? கர்த்தருடைய வருகை நினையாத நேரம் இருக்குமே, நீங்க போவீங்களா? நான் சொன்னேன், ஆ நான் போவேன். அவன் சொன்னா எக்காலம் ஓதும், பறக்கலான்னு நினைப்பீங்க. இந்த கடன்கார சொசைட்டி உன் பேண்டை பிடிச்சி கீழே இழுக்கும், உன் காலை பிடிச்சி கீழே இழுக்கும். மரியாதையா இந்த கடனை வச்சுட்டு பிப்பி பி போலான்னு பாக்குறியா? கடந்த மரியாதை கீழே வை, இந்த சொசைட்டி ஒன்றை விடாது. கடன் வாங்கி கொண்டு கர்த்தருடைய வருகையில் ஒரு நாளும் போக முடியாது, கடன் வைத்து கொண்டு வருகையில் போகவே முடியாது. சிந்தித்துப்பார், நீ அந்திகிறிஸ்து ஆட்சியில் சிக்கி அவனுடைய கொடூரத்தை, அவனுடைய வேதனை நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா? அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, ஈட்டியாக குத்துனது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பிச்சை எடுத்தாலும் கடன் வாங்குவதில் இன்னைக்கு தீர்மானம் பண்ண, பட்டினி கடந்தாலும் கடன் வாங்க மாட்டேன்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ண. என்னதான் நீ தீர்மானம் பண்ணாம எத்தனை ஊழியக்காரில் போய் தலையில கை வச்சு என் கடன் பிரச்சனை ஐயா கடன் பிரச்சனை ஜோமண்ணுங்க, ஒரு பிரயோஜனம் இருக்கு. எத்தனை பேர் உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாலும் உனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணலன்னா கர்த்தரே உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீ பற்றி கொண்டு இன்றைக்கு தீர்மானம் செய். நான் பட்டினி கடந்தாலும் சரி, பிச்சை எடுத்தாலும் சரி, என்னமா நான் கடன் வாங்க மாட்டேன் சொல்லி என் கையில் இருந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கினேன். துண்டு துண்டாக என் முன்னால் கழித்தான், குப்பையில் போட்டான். உண்மையில் அன்னைக்கு தீர்மானம் பண்ண, 30 வருஷம் ஆச்சு, கடன் வாங்காம இந்த ஆண்டவர் பாதுகாத்து கொண்ட. ஹல்லேலூயா! என்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுகிறீர்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இடைப்படுகிற நேரம், கர்த்தத்தனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நேரம், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நேரம். என்னைக்கு அங்க வாங்கி இங்க கொடுத்துடலாம், இங்க வாங்கி இங்க கொடுத்துடலாம், இங்க கைமாத்து வாங்கி இங்க கொடுத்துடலாம் நினைக்கிறீங்களோ ஆண்டவனை கைவிடுகிற நேரம். சரி, வா இஷ்டப்படி போ, நீ இஷ்டப்படி அந்த மார்வாடிகிட்ட போய் வாங்கு, இஷ்டப்படி கொண்டு போய் அடகு வையி, நகை அடகு வையி, நீ பார்த்துக்க, உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. சில வேளைகளில் சோதனை வரத்தான் செய்யும், சோதனை வரத்தான் செய்யும். எனக்கு ஏன் அந்த தீர்மானம் பண்ணி கொஞ்ச நாளில் நான் வெளிநாட்டுக்கு ஊழியத்து போயிட்டேன், தாய்லாந்து, சரியான ஒன்றும் காணிக்கலை. என் மனைவி முழு பேரகாலமாக இருந்தா, குழந்தை பிறந்தது, தாய்ப்பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா, லாக்டோஜன்னு ஒரு கலக்கி கொடுப்பா, 20 ரூபா ஒரு சின்ன டின், அது வாங்க காசு இல்லை, அது வாங்க காசு இல்லை. அவங்க அப்பாட்ட போய் கேட்டா ஒரு 10 ரூபாயோ சில்லறையோ கொடுத்தார், அது அவ்வளோதான் அவர்கிட்ட இருந்தது. வீடெல்லாம் எங்கே 10 பைசா கிடக்கு, 4 நாள் கிடக்கு, 50 பைசா கிடக்கு, தேடனா 20 ரூபா கிடச்சிச்சு. கடன் வாங்குறதுக்கு இந்த அந்த கடையில் போய் இந்த லாக்டோஜன் சின்ன டின் வாங்குறக்கு அதில் போய் கொண்டு இருந்தேன். எதில் பார்த்து ஒரு ஊழியக்கார் வந்தார், ஊழியக்காரரை பார்த்த உடனே ஒரு நினைத்தா, அந்த ஊழியக்காருக்கு தப்பி தவறி இதை கொடுத்துடக்கூடாது. அந்த ஊழியக்காரி ஒரே பார்க்க பார்த்து வரார், சிஸ்டே உங்களை தான் பார்க்க வந்தேன். மனசில் நினைக்கிற இவர் என்ன தான் பஞ்ச பாட்டு பாடினாலும் 5 ரூபா நான் கொடுக்க மாட்டேன். அவர் பல்ல காட்டிட்டு வாரார், சிஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு 20 ரூபா வாங்கலான்னு வாரேன், எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்,
மனச கடினப்படுத்திட்டு இருக்கிற நேரம் உள்ள ஒரு குரல் கேட்க, இந்த 20 ரூபாய் கொடுத்துரும். இவா சொல்றா, பேசுகிற நீர் தானா ஆண்டவரே, அல்லது வேற ஏதாவது குரல் காக்குதா? ஆண்டவர் சொல்றார், கொடுத்துரு. ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் சரி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிரும். அந்த 20 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தா பிள்ளை அழுகிறது. கட்டில் படுத்து விழுந்து தேம்பி தேம்பி என் மனைவி அழுதா. ஒரு 20 ரூபாய்க்கு வழி இல்லை, ஒரு 20 ரூபாய்க்கு வழி இல்லை. உண்மையிலே மனம் கசந்து அழுது. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், போஸ்ட்மேன் வந்தார். எழுந்து, மணியாட்டு வந்திருக்கான்னு கேட்டார். மணியாட்டு வரல, ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலை கொண்டு வச்சா பெரிய பார்சல். உடைச்சு பார்த்தா மலேசியாவிலேருந்து ஏதோ ஒரு பாஸ்டர் 4 மாதத்துக்கு முன்னால் கப்பல் மார்க்கமாக அனுப்பின ஒரு பார்சல். பெரிய பெரிய பால்டீன், 8 பால்டீன் அதில் இருந்தது. ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த 8 இதில் 4 பால்டீன்னு, 2 டின்னு ஹார்லிக்ஸ் டின்னு, 2 டின்னு எல்லாம் பெரிய பெரிய டின்னுகள். 20 கிலோ தூக்க முடியாமல் அவர் கொண்டாந்து இறக்கினார். நம்ம கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தா ஆண்டவர் அதிகத்தில் உண்மை உள்ளவராக இருப்பார். 2 தீமோத்தேயு 2:13 சொல்லுகிறது, நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தா, நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலோ அவரோ உண்மை உள்ளவர், அவரோ உண்மை உள்ளவர். அவரை ஆயிரம் முறை நான் நம்பலாம். நீங்கள் எந்த காரியத்தில் பொருத்தனை பண்ணுறீங்களோ அதை கர்த்தரோடு பொருத்தனை பண்ணுறீங்க, அதை கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறீங்க. தானியேல் ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணார், நான் அந்த ராஜாவின் போஜனத்தை நான் சாப்பிடவே மாட்டேன், அவன் கொடுக்குற திராட்சை ரசத்தை நான் பருகவே மாட்டேன், அது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டு வருகிறது, எனக்கு பருப்பு கறி இருந்தா போதும். ஆகவே தானியேல் 1:8 சொல்லுகிறது, ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று தானியேல் தீர்மானம் செய்தார். ஆண்டவர் அதை கனம் பண்ணினார். வெறும் பருப்பு தான், ஆனால் கொழுத்த பலகாரங்கள், கொழுத்த உணவு வகைகள், அவனோட சேர்ந்த எல்லா ட்ரெயினி எல்லாருக்கும் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மட்டன் சிக்கன் சாப்பிட்டு ராஜாவுடைய கொழுத்த ஜந்துக்களை சாப்பிட்டவங்களை பார்க்கலாம், தானியேல் முகம் 10 மடங்கு களையுள்ளதாக இருந்தார், புஷ்டி உள்ளதாக இருந்தார். மாத்திரம் இல்லை, அவ்வளவு மட்டன் சாப்பிட்டு அவ்வளோ ஆட்களை பார்க்கலாம். கர்த்தர் தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை அதிகமாக கொடுத்தார், வெளிப்பாட்டு வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய ட்ரைனிங் பீரியடு கொஞ்ச காலம் தான் இருக்கும், ஆனால் அதில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால், பட்டினி கிடந்தாலும் நான் கடன் வாங்க மாட்டேன், பிச்சை எடுத்தாலும் கடன் வாங்க மாட்டேன், ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழுமை வரணும்னா, நீங்கள் ஒரு செல்வ சீமானாக விளங்கணும்னா, ஆண்டவர் எப்போதும் உங்களுடைய பிஸ்னஸில் அல்லது உங்களுடைய தொழிலில் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு பார்ட்னராக கொண்டு வாருங்க. பார்ட்னர்னா சீனியர் பார்ட்னர் ஆண்டவராக இருக்கணும். என்ன கையிட்டு செய்கிற பிரயாசத்திலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பார்ட்னராக இருந்து ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, நான் எப்படி இந்த வேலையை செய்கிறது, எப்படி இந்த பிஸ்னஸை செய்கிறது, நான் அநேக ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், நான் என்ன செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு சீனியர் பார்ட்னராக போடுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் மலேசியா போகும்போது இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு அங்கே வந்த ஒரு டாக்டரை பார்த்தேன். அவர் ஒரு இடத்துல தன்னுடைய நர்சிங் ஹோம் ஆரம்பித்தார். அங்கே ஏற்கனவே பெரிய பெரிய டாக்டர்ஸ் 5 பேர் இருந்தாங்க, எல்லாம் சீன டாக்டர்கள், பிரசித்தி பெற்ற டாக்டர்கள்.
அவங்களுக்கு கைராசி டாக்டர்கள் என்று மலேசியாவில் பேர். எந்த வியாதியும் அவங்களுக்கு குணப்படுத்துவார். அப்படி அஞ்சு பெரிய டாக்டர்கள் பெரிய ஆஸ்பத்திரி வச்சிட்டு இருக்கும்போது இவர் ஒரு குட்டி ஆஸ்பத்திரியை ஒரு மூலையில் போய் ஆரம்பித்தார். இந்த அஞ்சு பேருக்கும் இவர் மேலே கோபம். இந்த ஆளியா இங்கே வந்தான், இங்கே வந்து இவன் என்ன செய்ய போகிறான், அதை இந்தியாவில் படிச்சுட்டு வந்திருக்கிறான், அவனை எப்படியாவது நசுக்கணும்னு பார்த்தாங்க. தலை எடுக்கக்கூடாதபடி என்னென்ன விதத்தில் அவனை தடுக்க முடியுமோ தடுக்கணும்னு நினைத்தாங்க. ஆனால் அவர் நல்லா ஜெபிக்கிறவர். ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீர் என்னுடைய மூத்த பங்குதாரர், நீ அவனுடைய பார்ட்னர், நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை செய்வோம், எந்த நோயாளி வந்து எனக்கு டாக்டர் ஃபீஸ் கொடுத்தாலும் பக்கத்தில் ஒரு தகர டப்பா அதில் நான் தசமாக பார்த்து போட்டுருவேன், 2 ரூபா கன்சல்டிங் ஃபீஸு, 20 பைசா நான் உள்ளே போட்டுருவேன், நான் அதை தொடவே மாட்டேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் முன்வைத்தார், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டார். நடந்தது என்ன தெரியுமா, அவ்வளோ கைராசி டாக்டர்களுக்கும் சுகவீனமாகி, ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர் அமெரிக்கா போயிட்டார், அடுத்த டாக்டர் ஃப்ரான்ஸ் போயிட்டார், அடுத்த டாக்டர் ஜெர்மனி போயிட்டார். அந்த 5 பெரிய பெரிய டாக்டர் ஆண்டவர் கிளப்பி தீராத வியாதியை கொடுத்து தூர இடத்துக்கு அனுப்பி விட்டார். இப்போ இவர் ஒருத்தர் தான் இங்கே டாக்டர், இவரை தவிர வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் யாரும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறார். ஹாலேலூயா. இந்தியாவிலேருந்து போகிற ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்கா ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு, ஜெர்மன்லேருந்து வந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு ஆண்டவர் அவரை உன்னத ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். ஆமே ஹாலேலூயா. ஆண்டவரோட பார்ட்னராக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து கிரியை செய்கிறவராக இருப்பார். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொடுத்த எல்லாமே முடியாது, நீர் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாலும் நான் தாராளமாக நான் கொடுப்பேன், ஏன்னா நான் கொடுக்கறதுக்கு மேலே நீர் எனக்கு திருப்பி கொடுக்க போகிறீர். ஆமே ஹாலேலூயா. ஆண்டவர் மேல உள்ள அன்புனால கொடுக்க கொடுக்க சில சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுற மாதிரி, நான் சைக்கிளை கொடுத்தா எனக்கு மோட்டர் பைக் கொடுப்பீரா, மோட்டர் பைக் கொடுத்தா கார் கொடுப்பீரா, அப்படி கொடுக்கறதா இருந்தால் சொல்லும், மோட்டர் பைக்கை கிராம ஊழியத்துக்கு கொடு. அப்படி அல்ல, உன்னை எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதல்ல, ஆண்டவரே நேசிக்கிறேன், நான் கொடுக்கறேன், எனக்காக உண்மையே கொடுத்தீரு, உங்களுடைய ரத்தத்துக்கு ஈடாக நான் என்ன கொடுக்க முடியும், உங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக நான் என்னத்தை கொடுக்க முடியும், நான் எனக்குரியவைகள் எல்லாம் உமக்குரியது, உண்மையில் அன்பு வைத்து நான் கொடுக்குறேன். அதுதான் உண்மையாய் ஆண்டவருக்கு கொடுப்பது. தசமம் கொடுக்கலன்னா எனக்கு சாபம் வந்துருமே, தசம பாகம் கொடுக்கலன்னா வியாதி வந்துருமே, அப்படி பயந்து பயந்து ஆண்டவர் கொடுக்காதுங்க, சாபத்தை எண்ணி எண்ணி கொடுக்காதுங்க. ஆண்டவர் மேலே நான் நேசிச்சிருக்கேன். தாவீது சொன்னார், என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டிதாராம, இந்த பூமியில் என்னுடைய முழு பிரியத்தை வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகட்டும். நம்ம நேசிக்கிறேன், என் தாழ்வீரை நினைத்தவர், என்னை தேடி வந்தவர், என்னை தூக்கி எடுத்தவர், மார்போடு அணைத்தவர், என் துயர நேரங்களிலெல்லாம் தாய் தேற்றுவது போல தேற்றினவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் என்னோடு இருக்கிறவர், மலையில் விலகினாலும் நீர் என்னை விட்டு விலகலி ஆண்டவர், உங்களுடைய கிருபைக்காக நன்றின்னு சொல்லி அதை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும். நம்ம இதை கொடுத்தா அது கிடைக்கும், இதை கொடுத்தா அது அப்படியெல்லாம் வேண்டாம், சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் மன மகிழ்ச்சி உள்ளவராகி நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும், நம்ம விதைக்காமல் போய் அறுவடை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும், முதல்ல விதைங்க, கர்த்தருடைய ஆலயம் எங்கே கட்டுறாங்களோ கொடுங்க, தாராளமாக தாராளமாக கொடுங்க. நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏலியின் சபை கொடுத்தா தான் கத்தடத்தில் போகும் என்று, இல்லவே இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஏழை ஊழியக்காரன்ட்ட கொடுத்தாலும் அது ஆண்டவருடைய கரத்தில் போய் சேரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரு நாள் நினைக்காங்க நீங்கள் எல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை, நான் பணத்தை பற்றி பேசுகிறதும் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதான் என்னுடைய நோக்கமாக தவிர உங்கள்கிட்ட ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம் நல்ல அந்த எண்ணம் எனக்கு சின்னதுலேருந்து நல்ல அரசாங்கத்தில் வேலை செய்யும் போது அந்த பண ஆசை இருந்ததில்லை. கர்த்தர் எனக்கு நிறைவாய் தந்து கொண்டே இருக்கிறார், நான் அதில் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமேன் ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எந்த ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு, எந்த ஒரு கிராம ஊழியக்காரனுக்கு ஆண்டவருடைய உள்ளத்துல ஏவி நீங்க கொடுத்தாலும் கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவனுடைய பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், என்னுடைய நேரம் முடிகிறது. உங்களுடைய வீட்டை ஆண்டவருக்கு என்ன பிரதேச செய்யுங்க, உங்களுடைய வீட்டை ஆண்டவருக்கு சுத்திகரிங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உங்கள் வீட்டில் கூட்டு போய் அந்த வீட்டை சுற்றியெல்லாம் ஒரு ரத்தத்தை தெளித்து அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த வீட்டில் குறைவு என்ன, யாரும் ஞாசம் எடுக்காமல் உட்காந்து இதனால் ஒரு ஆசீர்வாதம் வராமல் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குண்டு கொடுங்க. ஞாசனம் பெறாமல் இருந்தால் ஞாசனம் பெறுங்க. அபிஷேகம் இன்னும் பெறல, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியல, ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறேன். உங்களுடைய வீட்டை சுத்திகரித்து வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த உங்களுடைய வீட்டுக்கு வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வீட்டில் ஒரு முறை டாக்டர் கிளிஃபர்ட குமாரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வைத்தேன். காரணம் என்னென்னா, நான் எவ்வளோதான் அரசாங்கத்தில் சம்பாதிச்சாலும் அது புத்தலான பையில் போட்டது போல தான் ஒழிகிட்டே இருந்தேன். ஒரு கூட்டு வந்தேன். என்னோடய வீட்டில் ஒரு செழும நாள் உண்டாகணும், செழும நாள் உண்டாகணும், நீங்கள் ஒரு உபவாச கூட்டம் எங்கள் வீட்டில் நடக்குது. அவர் வந்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார். இன்று முதல் கர்த்தர் உனக்கு பசுமையான நாட்களை தருகிறார் என்று. உண்மையிலே இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு பசுமையான நாட்களை அன்னையிலிருந்த ஆண்டவர் தந்தார். ஒரே உயரம், ஒரு ஏணி ஆண்டவர் காண்பிக்கிறார். மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறாய். கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். இவ்வளோ மகிமையான தேவ ஊழியக்காரர் வீட்டில் வந்து அந்த குடும்பத்தை ஜெபம் பண்ணி குடும்பத்தில் உள்ள சாபங்களை உடைத்து வீட்டை சுற்றிலும் இயேசுவினுடைய ரத்தத்தை தெளித்து பிரதிஷ்டை பண்ணி வீட்டில் உள்ளவங்க தேவனோடு ஒப்புரவாகும் போது நடத்தும் போது அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரை தூரமாக இருக்காமல், இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல், இன்னும் அபிஷேகம் பெறாமல், ஏதோ ஒரு பேர் கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக இங்கே வந்துட்டு போகிற நிலைமை இல்லாமல் முழுவதுமாய் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கணும். எலிசாபி நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி அவள் துயரத்தோடு சொன்னாள், என் கணவன் இறந்துட்டார், நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டார், கடன் கொடுத்தவங்கெல்லாம் இப்போ என் பிள்ளைகளை அடிமையாக்க வராங்க, என்ன செய்யறன்னு தெரில. உலக மனுஷர்கிட்ட அவ போல தீர்க்கதரிசி இடத்துல வந்தான், தேவனுடைய மனுஷரிடத்துல வந்தான். உலகத்தார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருந்தா அங்கே வாங்கி இங்கே கொடுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இங்கே குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்கும், அங்கே அந்த பேங்க்கில் இதை அடகு வைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போ தேவனுடைய ஊழியக்காரிடத்தில் வந்தனால அந்த தேவ ஊழியக்கார் சொன்னார், பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரங்கள்லாம் வாங்கி அதில் உன்னுடைய குடத்தில் உள்ள எண்ணெய் வார், நிரம்பி வழியும். அவள் அப்படி செய்த போது அந்த குடும்பத்தில் உள்ள கடன் தீர்ந்தது, மீதியை கொண்டு ஒரு செழுமையான நாட்கள் வாழ முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய மத்தியில் நான் 3 முக்கியமான காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறொன்றிலும் நான் கடன் பட மாட்டேன். 2வது ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யுங்க. 3வது உங்களுடைய வீட்டுக்கு தேவ ஊழியக்காரர்களை அழைத்து ஒரு உபவாச ஜபம் போடுங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரட்டும். ஜான் பாஸ்டர் ஜான் ஹென்றி அருமையாய் தேவனுடைய ஆலோசனை சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதர். வியாழக்கிழமை தோறும் இந்த இடத்துல ஆலோசனை சொல்லுகிற கூட்டங்கள் நடக்கிறது. நம்ம மத்தியில் ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்க, சகோதர சேகர், சகோதரி மேழ்சி. அவளுக்கு 13 வருஷம் குழந்தை இல்லை, 13 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒரு நாள் தேவனுடைய ஊழியக்காரோடு சேர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. இந்த கையில் ஒரு கற்பத்தின் கனி, ஒரு நல்ல ஆம்பளை பையனை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுடைய சாட்சியாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் 1000 கோடி முறை நீங்கள் நம்பலாம், விசுவாசிக்கலாம், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காத இருப்பீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்கள் முன்பு நின்று நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்.
உங்களை செல்வ சீமானாய் செல்வ சீமாட்டிகளாய் கர்த்தர் உயர்த்தும்படி. உங்களை எத்தனையோ வீடுகள் கார்கள் பங்களாக்கள் அதை பார்க்கலாம் அளவற்ற அபிஷேகத்தோடு ஜப ஆவியோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு இன்று தரும்படி இன்று முதல் தரும்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே நின்று கொண்டு உங்களுக்கு நேர் முன்பாக கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது போல மனதுருகி மனதுருகி ஆசீர்வதிக்கிறது போல தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி 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 உங்களை ஓ ஆசீர்வதிக்கிறது போல உங்க மேல அபிஷேக தைலத்தை ஊற்றி ஊற்றி ஆசீர்வதிக்கிறது போல வாக்கு தத்தங்களை உங்களுக்கு தந்து தந்து ஆசீர்வதிக்கிறது போல விசுவாசித்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நான் உயர்வே, என் பாத்திரம் நிரம்பி வழியும், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன், கர்த்தர் என்னை உலகத்துக்கு ஆசீர்வாதமாக்குவார், என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஓ உங்களுக்கு வருகிற கண்மலையாகிய தேவனுக்கு நேராய் உன்னுடைய உள்ளத்தை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரட்டும், உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னை விட்டு விலக்குவார். நீ தேவனாகிய கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் செல்வ சீமானாய் செல்வ சீமாட்டியாய் இருப்பேன், ஆயிரம் ஆயிரமான ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன், கிராம ஊழியர்களுக்கு உதவி செய்வேன், சுவிசேஷ வேலைக்கு ஊழியம் செய்வேன். ஓ ஹல்லேலூயா! கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா தோல்வியா வியாதியா மனபாரமா எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜப தேவைகளுக்கு ஜபித்து மன்றாட எங்கள் ஜப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றி கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700 மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் 1000+ குடும்ப ஜபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.